சாய்ராம் பாபாவுடைய அருள் உங்க எல்லாருக்கும் முழுமையா கிடைக்கணும்னு அவருடைய பாத கமலங்கள்ல வேண்டி பணிகிறோம். நாமளும் சாய் சரித்தத்தை ஒண்ணொண்ணா அவர் எங்க பிறந்தார், யார் அப்பா அம்மா, எப்படி வளர்ந்தார், எப்படி வெங்கூசா கிட்ட வந்தார், வெங்கூசா எப்படி அவரை அனுப்பி வச்சார், அவர் எப்படி ஷீரடிக்கு வந்தார், ஷீரடியில் எப்படி வந்துட்டு அப்புறம் எங்கேயோ போயிட்டு திருப்பி வந்தார், வந்து 60 வருஷம் அங்கே இருந்தார், 1918 சர்வ வியாபியாக ஆனாருங்கிற கதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அவருடைய அற்புதங்கள் தான் ஒன்று ஒன்றா இப்போ நம்ம பேசின்னு இருக்கோம். மன்மாட் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒருத்தர் இருந்தார். அவரை பார்க்குறதுக்கு அவருடைய நண்பர் ஆப்பிரிக்காலேருந்து வந்திருந்தார். அவர் பெரிய டாக்டர். அவர் வந்து நண்பரை பார்க்க வந்தபோது அவர் சொன்னாராம், நான் ஷீரடிக்கு கிளம்பின்னுருக்கேன், நான் போய் அங்கே போய் பாபாவை பார்க்கணும், சாய்நாதன் அங்கே இருக்கார் அப்படின்ன உடனே இந்த டாக்டர் சொன்னாராம், நீங்கள் போயிட்டு வாங்கோ, நீங்கள் திருப்பி வர வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன்னாராம். ஏன் நீங்கள் வாங்கலேன், காரில் தானே போகிறேன், என்னோட பேசிகிட்டே போகலாமே. இல்லை இல்லை, நான் ராமரை தவிர யாரையுமே தெய்வம்னு நினைக்கிறதில்ல, நீ போய் கும்பிட போகிறேங்கிறதுனால நீ போய்க்கோ, நான் வரல அப்படின்னாராம். அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, கார்லேயே நீங்கள் உட்காந்துருங்கோ, உள்ளே வர வேண்டாம், நான் வேணால் போய் உள்ளே போய் பாபாவை பார்த்துட்டு வந்துடுறேனே அப்படின்னாராம். இந்த நண்பரும் கொஞ்சம் வேண்டாம் வெறுப்பாக தான், ஆனால் பழைய கதையெல்லாம் பேசணும், நண்பனாச்சே, ஆப்பிரிக்காவில் என்ன நடக்கிறதுன்னெலாம் சொல்லணுமே அப்படின்னு அவரும் காரில் ஏறி உட்காந்தாராம். அவர் சொன்னாராம், என்னுடைய ராமர் அனுபவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எனக்கு ராமர்னா தான் அப்படியே உயிர், ராமநவமிக்கு நாங்கள் அப்படி கொண்டாடுறோம் ஆப்பிரிக்காவில் அப்படியெல்லாம் சொன்னாராம். அதுக்குள்ளே ஷீரடி வந்தாச்சு. இவர் நான் கார்லேயே இருக்கேன், நீ போய் தரிசனம் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டாராம். இவர் உள்ளே போனவர் பாபாவை பார்த்து, பாபாவை பார்த்தா அப்புறம் அங்கேருந்து எழுந்து வரணும்னே தோணாதே, அவர் பாட்டு உட்காந்துருந்தார். இவர் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தார், அப்புறமா கார்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நெளிஞ்சு கிழிஞ்சு அப்படியே எட்டி பார்த்தார். எட்டி பார்த்தா அவருக்கு ஒரு உருவம் தெரிஞ்சுதான். சாய்ராம்னு ஒரு சத்தம் போட்டாராம். காரை விட்டு திறந்து ஓடி வந்து, ஐயோ நான் பார்த்த ராமன்னா இங்கே உட்காந்துருக்காரா, எனக்கு பாபா தெரியலையே, எனக்கு ராமர்னா தெரியறார் அப்படின்னு கத்துறாராம் அவர். அவரோட நண்பர் சொன்னாராம், இவர் தான் சாய் அப்படின்னாராம். சாய் இல்லைப்பா, நான் கும்பிட ராமர் தான் இவர் அப்படின்னாராம். இன்றைக்கு நாம் சாய்ராம்னு சொல்கிறோம்ல, அந்த நண்பர் ராமராக பார்த்த சாய் தான் அவர். என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா, அன்னிலேருந்து அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிற அந்த டாக்டர் பாபாவுடைய தீவிர பக்தராக ஆயிட்டாராம். சரி, பாபாவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொன்னேன், நல்லா தோட்டம் வளர்க்க பிடிக்கும், பூக்கள் பிடிக்கும், பல விஷயங்கள் பிடிக்கும் இல்லையா. பாபா இருந்த ஷீரடியில் ஒரு அம்மா இருந்தா, அந்த அம்மாவுக்கு யாரும் கிடையாது, தனியாக இருந்தால் தினமும் போவா, பாபாவை தரிசனம் பண்ணுவா, மணிக்கணக்காக அங்கேயே உட்காந்துன்னு பாபாவை பார்த்துட்டுருப்பா, அப்புறமா வீட்டுக்கு வருவா. ஒரு நாளைக்கு என்ன பண்ணாலும், மத்தியானம் சமைக்கிறதுக்காக சப்பாத்தி எல்லாம் பண்ணி வச்சுன்றதுக்கு மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு கையால் ரசத்தை அப்படியே கிண்டின்னு இருந்தாளாம். அப்போ ஒரு நாய் வந்து குறைக்கிற சத்தம் கேட்டதாம். அவளுக்கு மனசில் என்ன தோணித்தான், பாவம் அந்த நாய் ரொம்ப நேரமாக கத்துறதே, ஒருவேளை அதுக்கு பசிக்குமோ அப்படின்னு நினச்சிண்டு, இன்னும் நான் ரொட்டி பண்ணி முடிக்கலையே, அது ரொம்ப கத்துறதேன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டில் இருந்த முதல் நாள் பண்ணின ரொட்டி, கொஞ்சம் காஞ்சி போயிருக்கும், வடக்கு வடக்குன்னு இருக்கும், அந்த ரொட்டியை எடுத்துட்டு வந்து, உனக்கு பசிக்கிறதா அப்படின்னா அந்த நாய் பேசாமல் அப்படி தீனமாக அவன் முகத்தை பார்த்ததான். கொஞ்சம் கொஞ்சமாக விண்டு அதுக்கு போட, அதுவும் கற முரன் அது காஞ்சி போன ரொட்டியை அவ்வளோ ஆசையாக சாப்பிட்டதான். கையில் இருக்கிற ரொட்டி எல்லாத்தையும் அவள் போட போட அந்த நாய் சாப்பிட்டுட்டு அவளை நன்றியோடு பார்த்ததான். இவன் சொன்னால், சாப்பிட்டியா, வயிறு ரொம்பித்தா, போ அப்படின்னாலாம் அந்த நாய் போயிடுதான். இந்த அம்மா அப்புறம் தனக்காக அந்த ரசம், ரொட்டி, சப்ஜி எல்லாத்தையும் பண்ணிட்டு மெதுவாக சாப்பிட்டுட்டு பாபாவை பார்க்குறதுக்கு வந்தாலும், பாபாவை பார்க்க வந்த பொழுது வா அப்படின்னு கிட்ட கூப்பிட்டு, இன்றைக்கி நீ பண்ணினியே அதை தினம் பண்ணணும் அப்படின்னாராம். இன்றைக்கி நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு அவர் கேட்டபோது, என்ன நீ எனக்கு சாப்பாடு போட்டியே, என்ன பாபா நான்லாம் சப்பாத்தியும் சப்ஜியும் பண்ணி ரசம் எல்லாம் பண்ணி நான் தான் சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு நான் எங்கே சாப்பாடு போட்டேன்னு, ஏ பசியாக வந்தது யாரு, யாருக்கு நீ ரொட்டி போட்ட, ஐயோ அது ஒரு நாய்னா, நாய் இல்லை, சகல ஜீவராசிகள்லேயும் தெய்வம் இருக்காங்கிறத நீ நினைக்கணும்,
இருந்தாலும் நீ அந்த கர கரன்னு காஞ்ச ரொட்டி போட்டது ரொம்ப ருசியாக இருந்தது, எனக்கு வயிறு ரொம்பி போயிடுது அப்படின்னாராம். இதிலேருந்து என்ன புரியுறது நமக்குன்னா, நாம் வந்து ஒருத்தருக்கொத்தர் அன்பாக இருந்தால் மட்டும் போகாது, கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு கூட ஒருத்தரை சொல்லாதீங்க. ஏன்னா அவனுக்குள்ளேயும் அவளுக்குள்ளேயும் இருக்கிறது இறைவன் தான். எப்படி ஒரு நாய் தேடி வந்த நாய்க்கு இந்த அம்மா போட்ட ரொட்டியினால் பாபாவுடைய வயிறு நிரம்பித்துன்னு சொன்னார். அதாவது பாபா தன்னுடைய சொல்லினால் சொன்னதை விட செய்கையினால் நிறைய புரிய வச்சார். அதனால தான் இன்னி கூட நம்ம ஜாதி மதம் மொழி இனம் இதெல்லாம் எதுவுமே பார்க்கறது இல்லை. காரணம், அவர் எல்லாரையும் அணைச்சிக்கிறார். பசி எல்லாருக்கும் ஒரே மாதிரி, வலி எல்லாருக்கும் ஒரே மாதிரி, அந்த கூட இருக்கிற மற்ற உயிர்களையும் தன்னை போல நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை பாபா நமக்கு சொல்லி கொடுத்தார். அவர் செஞ்சது தான் அந்த அன்னதானம். அதனால தான் அவர் அன்னதானத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். அந்த திருமதி தர்கட்டுங்கிறனே அவள் அப்படியே புலகாங்கிதான் அடைஞ்சு போயிட்டாளாம். அதுலேருந்து நாய் மட்டும் இல்லை, எந்த விலங்குகள் வந்தாலும் எந்த மிருகம் வந்தாலும் பசுமாடு வந்தால் புல்லு கொடுப்பாள். ஆக மொத்தம் பாபா ஒரு மகத்தான குரு. இப்படித்தான் நாம் நடக்கணுங்கிற வழியை நமக்கு நடந்து காட்டின மிகப்பெரிய குரு. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.